ஓம் சாந்தி. 26/7/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த அனாதி நாடகம் சுற்றி கொண்டே இருக்கிறது. டிக் டிக் என்று கடிகாரம் போல் சுற்றி கொண்டே இருக்கிறது. இதில் ஒருவருடைய பாகம் இன்னொருவருடையது போல் இருக்காது. இதனை யதார்த்தமாக புரிந்து கொண்டு சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். கேள்வி: பகவான் வந்துவிட்டார் என்பதை எந்த யுக்தியின் மூலம் நிரூபித்து சொல்ல முடியும்? பதில்: பகவான் வந்துவிட்டார் என்று யாருக்கும் நேரடியாக சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீர்கள் என்றால் மக்கள் நகைப்பார்கள், கேலி செய்வார்கள், விமர்சனம் செய்வார்கள். ஏனென்றால் இன்றைக்கு தன்னை பகவான் என்று சொல்லிக் கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆகையினால் முதலில் நீங்கள் யுக்தியோடு இரண்டு தந்தையரின் அறிமுகத்தை கொடுங்கள். ஒருவர் எல்லைக்குட்பட்டவர், இன்னொருவர் எல்லைக்கப்பாற்பட்டவர். எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கிறது என்றால் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை எல்லைக்கப்பாற்பட்ட ஆஸ்தி கொடுக்கிறார் என்பதை யுக்தியாக புரிய வையுங்கள். அப்போது புரிந்து கொள்வார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், உலகம் இது ஒன்றுதான், பாபாவும் புரிய வைப்பதற்கு இங்குதான் வரவேண்டி இருக்கிறது. மூலவத்தனத்தில் புரிய வைக்கப்படுவதில்லை, ஸ்தூல வத்தனத்தில்தான் புரிய வைக்கப்படுகிறது. குழந்தைகள் அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள், எந்த வேலைக்கும் உதவாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பாபா அறிவார். இந்த உலகத்தில் துக்கமே துக்கம்தான் இருக்கிறது. நீங்கள் விஷ கடலில் இருக்கிறீர்கள் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். உண்மையில் நீங்கள் பார் கடலில் இருந்தீர்கள். இங்கே மனிதர்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள். அங்கே, அதாவது சத்தியுகத்தில், பசுக்கள் கூட நோய்வாய்ப்படுவதில்லை, நலமாக இருக்கும். விலங்குகள் கூட நோய்வாய்ப்படுவதில்லை. அதற்கும் இதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இதை பாபாதான் வந்து கூறுகிறார். உலகத்தில் வேறு யாருக்கும் தெரியாது. இது புருஷோத்தம சங்கமயுகம். இதில் பாபா வந்து அனைவரையும் திரும்பி அழைத்து செல்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்ன? எந்த நேரத்தில் இருக்கிறீங்க அப்படின்ற அந்த அவேர்னஸ், விழிப்புணர்வு இருக்கணும். எதற்காக பாபா வந்திருக்கிறார், என்ன நடக்க போகிறது, இந்த ஒரு நினைவு இருந்தது அப்படின்னா அதுக்கு வேண்டிய முயற்சி செய்வீங்க இல்லையா? ஆகையால் இன்று ஃபுல் டே இது புருஷோத்தம சங்கமயுகம். இதில் பாபா வந்திருக்கிறார் திரும்பி அழைத்து செல்வதற்காக. அந்த சிந்தனை இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக திரும்பி செல்வதற்கான ஏதாவது ஒரு முயற்சி செய்து கொண்டே இருப்போம். இப்போது ஞானேஸ்வரன் என்று பெயர் வைக்கிறார்கள். ஞானேஸ்வர் என்றால் ஞானம் கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் என்று பொருள். ஆனால் ஞானம் கொடுப்பதற்கு ஞானக்கடல் வேண்டும். அவர்தான் இறை தந்தை என்று சொல்லப்படுகிறார். அதாவது ஞானேஸ்வரன் அப்படின்னு யார் வேணாலும் பேர் வச்சுக்கலாம், அதாவது ஞானம் கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் உண்மையிலும் ஞானம் கொடுப்பதற்கு ஞான கடல் தான் வேணும் அப்படின்றார். பேர் வைக்கிறதுனால அவங்களால அந்த உண்மையான ஞானம் கொடுத்துட முடியாது அப்படின்றார். இங்கே இப்போது நிறைய பகவான்களாக ஆகிவிட்டார்கள். இதுபோல் எப்போது மிகுந்த நிந்தனை ஏற்படுகிறதோ, மிகவும் ஏழைகளாகி விடுகிறார்களோ, துக்கமுடையவர்களாக ஆகிவிடுகிறார்களோ, அப்போதுதான் பாபா வருகிறார். பாபாவை ஏழை பங்காளன் என்று சொல்லப்படுகிறது. கடைசியில் அந்த நாளும் வருகிறது. அப்போது ஏழை பங்காளன் பாபா வருகிறார். பாபா வந்து சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்கிறார். இத்தனை கோடி செலவானது என்று இங்கே கணக்கு வைக்கிறார்கள். ஆனால் அங்கே இந்த எண்ணுவதற்கான பேச்சே இருக்காது. அளவற்ற செல்வம் இருக்கும்.
நம்மை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக பாபா வந்து விட்டார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது தெரிய வந்திருக்கிறது. குழந்தைகளுக்கு தங்களுடைய வீடு மறந்துவிட்டது. பக்தி மார்க்கத்தில் ஏமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். அதனை இரவு என்று சொல்லப்படுகிறது. பகவானை தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் பகவான் யாருக்கும் கிடைப்பதில்லை. இப்போது பகவான் வந்திருக்கிறார் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள்தான் தெரிந்திருக்கிறீர்கள். நம்பிக்கையும் இருக்கிறது. அனைவருக்கும் உறுதியான நம்பிக்கை இருக்கிறது என்பதும் இல்லை. ஏதாவது ஒரு நேரம் மாயை மறக்க வைத்து விடுகிறது. அதனால்தான் பாபா, குழந்தைகள் ஆச்சரியப்படும் அளவிற்கு என்னை பார்த்தார்கள், என்னுடையவர்களாக ஆனார்கள், பிறருக்கும் சொன்னார்கள். ஆனால் ஆஹா மாயா, நீ எவ்வளவு பலசாலியாக இருக்கிறாய், என் குழந்தைகளை ஓடி போகிறவர்களாக ஆக்கிவிடுகிறாய் என்று சொல்கிறார். வெளியேறிவிட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். தந்தையின் கையை விட்டுவிட்டு சென்றவர்களாக ஆகிவிட்டார்கள். பாரலோகீக தந்தையை தான் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் என்று சொல்லப்படுகிறது. துக்கத்திலிருந்து விடுவித்து பிறகு வழிகாட்டியாகி நம்மை இனிமையான வீட்டிற்கு அழைத்து செல்கிறார். அதனை ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம் என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி அங்கே எப்படி செல்வது என்பது யாருக்கும் தெரியாது. பாபா கூறுகிறார், குழந்தைகளே, இந்த வேத சாஸ்திரங்கள் போன்றவற்றை படிப்பதினால் உங்களுக்கு எந்த பிராப்தியும் ஏற்படுவதில்லை. பகவானை அடைவதற்காகத்தான் சாஸ்திரங்கள் படிக்கிறார்கள். ஆனால் பகவான் கூறுகிறார், சாஸ்திரங்கள் படிப்பதின் மூலம் நான் கிடைப்பதில்லை என்று. இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் பர்ஃபெக்டாக ஆகிறது. நீங்கள் தந்தைக்கு சமமாக ஞான கடலாக, சுகம் சாந்தியின் கடலாக ஆகிறீர்கள். முழு உலகத்தின் நடிப்பு டிக் டிக் என்று நடந்து கொண்டே இருக்கிறது. அதாவது இந்த நாடகத்தை ஒரு கடிகாரத்துடைய டிக் டிக்குக்கு ஒப்பிடுறார். அல்லது நேரம் யாருக்காகவோ நிற்காது, அது ஓடிக்கொண்டே இருக்கும். யார் வந்தாலோ, யார் போனாலோ, யார் இறந்தாலோ, என்ன நடந்தாலோ ட்ராமா நகர்ந்து கொண்டே இருக்கும், மூவ் ஆயிட்டே இருக்கும், சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஒரு வினாடியை போல் இன்னொரு வினாடி இருக்காது. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. அது எல்லைக்குட்பட்ட நாடகம், இது எல்லைக்கப்பாற்பட்ட நாடகம். ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் உருவாகி கொண்டிருக்கிறது. எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கிறது. இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. நீங்க ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, கவலைப்படக்கூடாது அப்படின்னா இந்த பாயிண்ட்ல பக்காவாக இருக்கணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். எது நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கிறது. இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. இதுல நல்ல முயற்சி செய்தா நல்ல யோகி ஆகலாம். நல்ல யோகி ஆனோம் அப்படின்னா பாபாவுடைய காரியத்திற்கு பயன்படுவோம். சொர்க்கத்தில் நீங்கள் வைரங்கள் போன்றவற்றை வெளியே தோண்டி எடுப்பீர்கள் என்பதில்லை. இல்லை, அங்கே ஒவ்வொரு பொருட்களின் சுரங்கங்கள் புதியதாக நிரம்பி இருக்கும். இங்கே பூமி கூட கல்லாங்கூத்து பூமியாக இருக்கிறது. எனவே பூமியில் சத்தே இல்லை. விதை விதைக்கிறார்கள், ஆனால் அதில் சக்தி இல்லை. அழுக்கான அசுத்தமான பொருட்களை போடுகிறார்கள். அங்கேயோ அசுத்தமான பொருட்களின் பெயரே இருக்காது. அங்கெல்லாம் உரமெல்லாம் போட வேண்டிய அவசியமே இல்லைன்றார். விளைச்சல் மிகவும் குறைவாக இருக்கு, பூச்சி மருந்து அடிக்கணும், உரம் போடணும், அந்த விஷயங்களுக்கான பேச்சே இருக்காது. ஒவ்வொன்றும் புதிதாக இருக்கும். அங்கே உள்ள அழகே இயற்கையானதாக இருக்கும். ஆனால் இங்கே எல்லாமே செயற்கையான அழகுதான். இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அந்த உலகத்திற்கு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
சொர்க்கத்தை பற்றி உயர்வாக சொல்லிட்டு அந்த மாதிரி உலகத்துக்கு போகிறதுக்கு தான் இப்போ நீங்கள் முயற்சி செய்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. அப்போ நம்மளோட முயற்சியில் வேகம் வரும் இல்லையா? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், இந்த சமயத்தில்தான் தந்தைக்கு சமமாக சம்பூர்ணமாகி முழு ஆஸ்தி அடைய வேண்டும். தந்தையின் அனைத்து படிப்பினைகளையும் தாரணை செய்து அவருக்கு சமமாக ஞான கடலாக, அமைதியின் சுகத்தின் கடலாக ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், புத்தியை தங்க புத்தியாக ஆக்குவதற்கு படிப்பின் மீது முழு கவனம் கொடுக்க வேண்டும். நிச்சய புத்தி உடையவராகி மனிதனிலிருந்து தேவதையாக ஆகுவதற்கான பரீட்சையில் தேர்ச்சி பெற வேண்டும். வரதானம், நிச்சயிக்கப்பட்ட வெற்றியின் போதையில் இருந்து கொண்டு தந்தையின் பலகோடி மடங்கு உதவியை அடையக்கூடிய மாயாஜீத் ஆகங்கள், அதாவது மாயாவை வென்றவர் ஆகங்கள். தந்தையின் பலகோடி மடங்கு உதவிக்கு பாத்திரமான குழந்தைகள் மாயாவின் யுத்தத்தை பார்த்து உன்னுடைய வேலை வருவது, என்னுடைய வேலை வெற்றி அடைவது என்று சவால் விடுவார்கள். அவர்கள் மாயாவின் சிங்க ரூபத்தை எறும்பு என்று நினைப்பார்கள். ஏனென்றால் மாயாவின் ராஜ்யம் இப்பொழுது முடியப் போகிறது. நாம் அநேக முறை வெற்றி அடைந்த ஆத்மாக்கள், நம்முடைய வெற்றி 100% நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்திருப்பார்கள். இந்த நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்ற போதை பாபாவின் பலகோடி மடங்கு உதவியின் அதிகாரத்தை அடைய வைக்கிறது. இந்த போதையின் மூலம் எளிதாகவே மாயாவை வென்றவராக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், எண்ணத்தின் சக்தியை சேமிப்பு செய்து தனக்காக மற்றும் உலகத்திற்காக அதனை பயன்பாட்டில் கொண்டு வாருங்கள். இன்றைய அவ்யக்த சமிக்ஞை, யாருக்கு தனக்கென்று எந்த ஆசையும் இல்லையோ, ஆசையென்றால் என்னவென்றே தெரியாதோ, இடைவிடாத தானம் செய்பவர்களோ அவர்கள்தான் பிறருக்கு உபகாரம் செய்பவர்கள். எப்படி பிரம்மா தந்தை தன்னுடைய பர்சனல் நேரத்தையும் சேவைக்காக கொடுத்தார், சுயம் தான் மதிப்பை எதிர்பார்க்காமல் குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தார். முதலில் குழந்தைகள், அதாவது பெயர் குழந்தைகளினுடையது, வேலை தந்தையினுடையது என்று இருந்தார். சேவை செய்து அடைந்த பெயரின் பிராப்தியையும் தியாகம் செய்தார், அதாவது பெயரையும் தியாகம் செய்து அதிலும் பரோபக்காரி ஆனார். அதுபோல் தந்தையை பின்பற்றுங்கள், அதாவது பிரம்மா பாபா ஒருபோது தன்னை வெளிப்படுத்திக்கல, நீங்கள் எல்லாரும் என்னை தான் மதிக்கணும், எனக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. குழந்தைகள், நீங்கள் தான் முன்னுக்கு இருக்கிறீங்க, உங்கள் மூலமாக தான் பாபா வெளிப்படணும், நீங்கள் தான் சேவை செய்யணும் அப்படின்னு சேவை தெரியாதவர்களுக்கு கூட எல்லாம் சொல்லி கொடுத்து, இப்படி பேசுங்க, இப்படி சொல்லுங்க, அங்கே போங்க, இங்கே போங்கன்னு சொல்லி வாய்ப்புகளை கொடுத்து புகழடைய வச்சார். ஆனால் என்றைக்கும் அவர் வந்து எதிர்பார்க்கலை. அவருடைய பர்சனல் நேரம் தூக்கத்தையும் தியாகம் செய்து மனசாக சேவை செய்தார், சகாஷ் கொடுத்தார். சேவை செய்தது அவர், எல்லா காரியங்கள் செய்தது பிரம்மா பாபா, பேக் போனாக இருந்துட்டு. ஆனால் வெளிப்படுத்தினது பிரம்மகுமார் மற்றும் குமாரிகளே. பெயரையும் மதிப்பையும் தன்னுடைய பர்சனல் நேரத்தையும் எல்லாத்தையும் வந்து தியாகம் செய்தார் உலக நன்மைக்காக. இதுதான் உண்மையான பரோபகாரம். அதுபோல தந்தையை பின்பற்றுங்கள் அப்படின்றார். ஓம் சாந்தி.
பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. படைத்திட வந்தாயே பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். உன் அருளாலே அறிந்தேன் உன்னை, அருளாலே அறிந்தேன் உன்னை. அன்போடு என்னை அணைத்து கொண்டாயே, அன்போடு என்னை அணைத்து கொண்டாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே.